போகோல இருந்து அவங்களோட பட்ஜெட் சீரீஸான சி சீரீஸ்ல C61 அப்படின்ற இந்த ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 7000 ரூபா பட்ஜெட்குள்ள மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோன்ற மாதிரி போகோ சைட்ல சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு மொபைல் பாத்தீங்கன்னா 4G மொபைல். ஆல்ரெடி 5G மொபைல் வந்து பூம் ஆகி போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கும் பட்ஜெட்ல நிறைய பேர் 4G இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு பெஸ்ட் மொபைலா வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு சி சீரீஸ்ல வந்து நாங்க 4G மொபைலை கண்டினியூ பண்றோம்ன்றாங்க. ஆல்ரெடி இந்த சி சீரீஸ்ல 10 மில்லியன் யூனிட்ஸ் வந்து நாங்க சேல் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த போன்ல கொடுக்குறோம் அப்படின்றாங்க. நீங்க ஒரு 8000 ரூபா ரேஞ்சில பட்ஜெட் மொபைல் எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற பட்சத்துல மேபி உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதுல என்ன இருக்கு இல்லை அப்படின்றதையும் கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். போக்கோவோட ஃபேவரட்டான மஞ்சள் கலர் பாக்ஸ்ல போக்கோ C61 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா இதுல என்னெல்லாம் ஹைலைட் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு பக்கத்துக்கு பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே டாப்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வேரியன்ட் என்ன, ரேம் என்ன, கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சீல கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே எடுத்தோடனே மொபைல் தான். இந்த ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி தோணுச்சுன்னா, என்ன பேக் சைடில் கிளாஸ் பாடி மாதிரி இருக்கு, உண்மையாலுமே இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் உள்ள மொபைல் தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். டேர்ன் ஆன் பண்ணிட்டு மொபைலையும் சைடில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 10 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒன்று பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி லான்ச் பண்ண போக்கோட C51 கம்பேர் பண்ணும்போது செம அப்கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட டிசைன் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வாங்கிட்டோம், லுக் நல்லா இல்லையேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. சைடு ஃப்ரேம் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டாங்க. ஆனா அதே சமயம் பேக் சைடும் பிளாஸ்டிக் நினைப்பீங்க இந்த பட்ஜெட்டுக்கு, பட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரியலா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. லோ பட்ஜெட்ல மோஸ்ட்லி கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கேமரா பம்புமே பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டா ரிங் டிசைன்ல கொடுத்துருக்கனால நல்லாவே வந்து பாக்குறதுக்கு ஒரு பிரீமியமான மொபைல் தான் அப்படி நினைக்கிற அளவுக்கு வந்து சூப்பராவே பண்ணிருக்காங்க. அந்த கலர் அப்படினு பாக்கும்போது நம்ம கையில இருக்குது டைமண்ட் டஸ்ட் Black அப்படினு சொல்றாங்க. ஃபுல்லா நல்ல பியூர் Blackல அங்கங்க பாத்தீங்கன்னா லைட்டா புள்ளி வச்ச மாதிரி ஜிகினா தூண மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து இருக்கு. டைமண்டோட அந்த டஸ்ட் இருக்கும் போல அதுல வந்துட்டு. சோ லுக் நல்லா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ளூ அண்ட் கிரீன் இன்னும் ரெண்டு கலர் வேரியன்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு பாக்கும்போது திக்னஸ் வந்து 8.3 mm கொடுத்துருக்காங்க. weight 199 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. weight balanceலாம் நல்லா பெட்டர் பண்ணிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணி 6.7 inch HD+ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HD பிளஸ் டிஸ்பிளேவா இருந்தாலும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 60 Hz மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ அதை 90 Hz தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா 60 Hz இல்லாட்டி நீங்க 90 Hz வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த 90 Hz செட் பண்ணா இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்மூத்தா இருக்க அப்புறம் கண்டிப்பா நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது நீங்க ஒரு மெனுல போய் ஸ்வைப் பண்றீங்க, இல்ல செட்டிங்ஸ்ல ஸ்வைப் பண்றீங்க, நார்மலா குரோம் எல்லாம் போயிட்டு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணும்போது ஸ்வைப் பண்றீங்க அப்படின்ற போதெல்லாம் நல்லாவே ஸ்மூத்தா இருக்க ஃபீல் கொடுக்குது. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த மொபைலுக்குன்னு சொல்லலாம். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் C51ல வந்து 400 nits கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 500 nits தான் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல பிரைட்னஸ் லெவலும் சரி விசிபிலிட்டி பாக்குறதுக்கு டிஸ்பிளேவும் நல்லா தெரியுது. டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. நம்ம டிஸ்பிளேல என்ன இருக்கு அப்படின்றத பாக்குற அளவுல தான் இருக்கு, பெருசா குறை சொல்ற லெவல்ல இல்ல. ஓவரால் டிஸ்பிளேட குவாலிட்டி அப்படின்னு பாக்கும்போது இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5G இதுல கிடையாது, 4G சிம் போட்டு நீங்க இதுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டம்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் டைப் சி போட்டு எங்கடா பக்கத்துல இருக்க கிணத்த காணா அப்படின்னு தேர்ற மாதிரி ஸ்பீக்கரை காணாம தேர்னீங்க அப்படின்னா அதை டாப்ல கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இயர் பீஸே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி மேல மட்டும் அந்த ஸ்பீக்கர் கிரில்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சவுண்ட் வந்து நல்லா தான் இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை.
கொஞ்சம் பட்ஜெட்டை மிச்சப்படுத்துறதுக்கு வேற லெவல் எல்லாம் யோசிக்கிறாங்க நல்லாவே. லாஸ்ட் டைம் C51லயும் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடையாது. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன். அதுல பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துட்டு நல்ல ஒரு அப்கிரேடா எனக்கு தோணுது. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா தான் அன்லாக் ஆகுது. பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கூட ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்க முடியுது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் அன்லாக் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆஃப் ஆயிருது. சப்போஸ் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேஸ் அன்லாக் ஆஃப் பண்ணா மட்டும்தான் ஆட்டோ பிரைட்னஸ் எனேபிள் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பிரைட்னஸ் தான் எனக்கு முக்கியம்னு நினைப்பேன். அதனால ஃபேஸ் அன்லாக் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸே பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஐயூல ரன் ஆகுற மாதிரி ரியலா ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்தது ஓகே தான். ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய மொபைல் பாக்குறோம் ஆண்ட்ராய்ட் 13 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. இது அப்டேட்டடா கொடுத்தது நல்லா இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் மார்ச் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராமிஸா இவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டாவே எனக்கு தோணுது. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் வைஃபை 5 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.4 இதுல இருக்கு. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா 2 செல்ஃபி எடுத்து பார்ப்போம். குறிப்பா வந்து வீடியோ கால்லாம் பேசுற மாதிரி இருந்தது அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேக் சைட்ல டியூவல் கேமரா செட்டப்னு கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் மெயின் கேமரா. அண்ட் அதை தாண்டி சும்மா அந்த போர்ட்ரேட் அந்த மாதிரி உனக்கு கணக்கு காட்டுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே மேக்ஸிமம் 1080p 30fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெபாசிட்டியும் 10W அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷத்துல உங்களால வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1 to 1.5 நாள் கூட உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அப்கிரேட் எதுவும் பண்ணல. லாஸ்ட் டைம் இருந்த மீடியா டெக்கோட ஹீலியோ G36 ப்ராசர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி டாஸ்க் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே தான் இருக்கு. பெருசா லேக் ஆகுற மாதிரி ஹேங் ஆகுற மாதிரி இல்ல. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் நீங்க பிளே பண்ணோம் அப்படின்னாலும் கூட இதுல வந்து பிளே பண்ணிக்கலாம். பெரிய லெவல்ல கேம் பிளே எல்லாம் பண்ணணும்னு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசருக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. நம்ம கேம் பிளே பண்ணி பாக்குறது 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அண்ட் எக்ஸ்பேண்டபிளா பாத்தீங்கன்னா 6GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ரேமும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலயே இன்னொரு வேரியன்ட் இருக்கு 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வர மாதிரி. அண்ட் ஓவரால் அந்த போன் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ எனக்கு 4G மொபைல் போதும். நான் மினிமலாக தான் யூஸ் பண்ண போறேன். அதிகமாக கால் பேசுவேன். அதிகமாக வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்க்கறது இந்த மாதிரிலாம் விஷயம் பார்ப்பேன். பட்ஜெட் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 7000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்கன்னா 8000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். டீடைலாக செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.